நமஸ்கு வணக்கம். நான் உங்க விஜய் சுவாதி கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு பிக்பாஸ் அலப்பறைகளில் நேற்று பிக்பாஸ் வீட்டில் என்னெல்லாம் அலப்பறையாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று பிக்பாஸ் வீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கொண்டாட்டம் இடமா மாறிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கொலப்படிகள்லாம் இருந்துச்சு, லைனாக பார்த்துட்டே வருவோம். ஸோ ஒரு டாஸ்க் வந்து இருந்துச்சு, பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு. அர்ச்சனா வந்து பாட்டியாக இருந்தாங்க, பாட்டியை யார் சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் டாஸ்க். அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த திருட்டு விஷயம்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஆட் பண்ணாங்க. அந்த வகையில் பாலா வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கே புரிஞ்சுக்காம ஒரு பயங்கர பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாரு. அந்த பஞ்சாயத்து நேற்று இறுதிக்கு வந்துருச்சு. ஆமாங்க, அவர் பண்ண பிரச்சனையில் பிக்பாஸே காண்டாயிட்டு டாஸ்க் நிறுத்திடுங்க, இதுக்கு மேலே டாஸ்க் வேண்டாம், யாருக்குமே டாஸ்க் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லக்ஸரி பட்ஜெட் மதிப்பெண்கள் கிடையாது, பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாலாக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க, நீ பண்ண தப்புடா அப்படிங்கும் போது அவர் இல்லை இல்லை நான் சரியாக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் பாணியில் பேசி தனியாக போயிட்டு இருந்தார். பாலா வந்து இது மாதிரி பண்ணுறது அப்படின்னா கூட சுஜித்ரா வந்து சைன் செக் சைன் செக்னு ஜாலடா திட்டே போயிட்டு இருக்காங்க. சுஜி ஏன் பாலாக்கு இப்படி சைன் செக் போடுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. அதுக்கப்புறம் நேற்று எல்லா ஹவுஸ் மேட்ஸ் முன்னாடியுமே ரம்யா, சோம், கேபி மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் அப்படின்னு சொன்ன மொமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் பயங்கர ஷாக் ஆனாங்க. அதையும் தாண்டி கேபி, சோம், ரம்யா மூணு பேருமே அவங்களோட வேலையை பயங்கர கனகச்சிதமாக சூப்பராக பண்ணாங்க. அதுக்கான பாராட்டுகளும் கிடைச்சிது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இங்கே புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்ச நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா அனிதா, ரியோ இரண்டு பேத்துக்கும் எதுக்கு முட்டிக்குதுனே தெரில, சும்மா வந்து போகிற போக்கில் சண்டை போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நேற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா வந்து ரியோ ஒம்பலுக்கு ரியோ ரைட்டை காண்டாயிட்டாரு. அண்ட் அனிதா ரியோ சண்டை பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சு, கொஞ்சம் வேற காமிங்களேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஜித்தின் ரமேஷ் அவர் பாட்டு சைலன்ஸ் ஸ்டீலர் ஆஃப் த ஷோ, அவர் பாட்டுக்கு ஓரமாக இருந்தாலும் எல்லாத்த மனசையும் கவர்ந்து கொண்டு போயிட்டே இருக்காரு. கேபிட்ட ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது, என்ன அப்படின்னா அவங்களுக்கும் பாலா மேலே கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங் வர மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, பாலா ஷிவானி கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதில் நம்ம வந்து பலியாளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படியே ஒதுங்கி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு அப்படின்னே சொல்லாங்க. இந்த மாதிரி பல குளறுபடிகள்லாம் நடந்து முடிக்க நம்ம கொஞ்சம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து தீபாவளி செலிப்ரேஷனாக இதுக்கு முன்னாடி கண்டஸ்டண்ட்டாக வந்த சாண்டி, வனிதா, ஐஸ்வர்யா தத்தா, விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேம், குட்டி குட்டியான கேம்லாம் சுவாரஸ்யமாக பண்ணாங்க. அதோடு நேற்று நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்று நிகழ்ச்சி கொஞ்சம் குளறுபடிகள் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்த கலவையாக போச்சு. ஸோ நேற்று நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சோன்னே சோம் வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் எல்லாம் புரிஞ்சு ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சோமுக்கு ஒரு கங்கராட்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் இன்னைக்கு பயங்கரமான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. எப்போதுமே இந்த வாரம் யார் சூப்பராக ஆடினாங்க, யார் கேப்டன் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். அந்த பஞ்சாயத்து தான் இன்னைக்கு ப்ரோமோ. ஆமாங்க, இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்கும்போது எல்லாரும் பெரும்பாலும் கேபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜித்தை சொன்னாங்க. கேபி ஆஜித் இப்போ தான் வந்து சின்ன பசங்க, அண்ட் இப்போ தான் கேம் புரிஞ்சு விளாடுறாங்க, கொஞ்சம் என்கரேஜிங் படியாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜித்தின் ரமேஷ் வந்துட்டு எவ்வளோ டைம் கூட உன்னையே நாமினேட் பண்ணுறது சோம், நான் தான் இங்கே நீ நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக இப்போ தான் போயிட்டே இருக்கு. ஸோ தீபாவளியோட சேர்த்து பிக் பாஸும் பயங்கரமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தீபாவளி நிகழ்ச்சி அண்ட் நாலு நிகழ்ச்சிலாம் பார்த்துட்டு மறுபடியும் இதே பிக் பாஸ் அலப்பறைகள் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வாரம் கேப்டனாக கேபி இருந்தால் நான் இருக்கும்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு மறக்காமல் குமுதம்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் எந்தபடி அப்டேட்ஸ்லாம் கேட்கணும்னா பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்டில் தென் டாடா பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். சுவாதி கிருஷ்ணன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், சேஃப் தீபாவளி.